புதுச்சேரி கடற்கரை சாலையில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்வோம் மற்றும் போதைப் பொருள் உபயோகத்தை தவிர்ப்போம் என்ற தலைப்பில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் இயந்திர மின்னணுவியல் துறை பெட்ரோல் X2K24 என்ற தலைப்பில் தேசிய அளவிலான 2 நாள் கருத்தரங்கை ஏப்ரல் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் நடத்தவுள்ளது. இதனை முன்னிட்டு இயந்திர மின்னணுவியல் துறை லாபோகிராம் அறக்கட்டளை தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் நாட்டு நல பணித்திட்ட அமைப்புடன் இணைந்து 5 கிலோமீட்டர் தூரத்திற்கான மாரத்தான் போட்டியை நடத்தியது. 100% வாக்குப்பதிவை உறுதி செய்வோம் மற்றும் போதைப் பொருள் உபயோகத்தை தவிர்ப்போம் என்ற கருப்பொருளை முன்னிறுத்தி நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே துவங்கி அஜந்தா சிக்னல், ராஜா திரையரங்கம் மற்றும் பழைய பேருந்து நிலையம், ரயில் நிலையம் வழியே சென்று மீண்டும் கடற்கரை காந்தி சிலை அருகே நிறைவு பெற்றது. இந்த மாரத்தான் போட்டியை புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் மோகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் இதில் புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து 125 பள்ளி மாணவர்கள், 850 கல்லூரி மாணவர்கள், பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த 100-க்கும் மேற்பட்டோர் பங்கெடுத்து போட்டிகளில் கலந்து கொண்டனர். மேலும் இந்த மாபெரும் வெற்றி நிகழ்வாக மாற்றியமைத்தனர். இந்த போட்டி 4 பிரிவுகளாக நடத்தப்பட்டது. ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்கம் பரிசுகள் வழங்கப்பட்டது. மொத்தம் 24,000 ரூபாய் ரொக்க பரிசாக இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.